வந்து அப்பியம்பட்டி கிராம இது சிவப்பிரகாசம். நான் அப்பியம்பட்டி கிராமத்தில் அரூர் தாலுக்கில் வசித்து வருகிறேன். நான் வந்து தருமபுரி மாவட்டத்தில் விவசாயத்தில் வந்து பின்தங்கிய மாவட்டம். இதில் நாங்கள் வந்து அதாவது வறட்சியில் பின்தங்கிய தருமபுரி மாவட்டம் வறட்சியில் பின்தங்கிய மாவட்டம். இங்கே வந்து விவசாயம் தான் பிரதான தொழிலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஃபேக்ட்ரியோ இல்லை ஒரு தொழிலோ எந்த விதமான இதுவும் கிடையாது. இங்கே நாங்கள் நெல்லிக்கனி வந்து அதாவது விவசாயத்துக்கு பிராதானமாக எது வந்து இருக்கோம். இந்த தருமபுரி மாவட்டத்தில் விவசாயம் தான் வாழ்வாதாரமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த விவசாயத்தில் வந்து நாங்கள் வந்து இந்த யூரியாவும் உரத்தையும் போட்டு போட்டு மண் வந்து பாழாகி போச்சு. இப்போ இதுக்கு மாற்று வழி விவசாயத்தில் வருமானம் வேணும், ஒரு நல்லதும் பண்ணுற மாதிரி இருக்கணுன்றதுக்காக இந்த நெல்லிக்கனின்றது வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அந்த நெல்லிக்கனியை தேர்ந்தெடுத்தோம். அந்த காலத்தில் வந்து அதியமான் அண்டு அவ்வைப்பாட்டி இருந்த காலத்திலே நம்ம தருமபுரி மாவட்டத்துக்கு நெல்லிக்கனி வரப்பிரசாதமாக இருந்தது. அதை இப்போ நாங்கள் அந்த காலத்துக்கு போகணும், வருமானத்தோடையும் போகணும் அப்படின்றதுக்காக நாங்கள் நெல்லிக்கனியை வந்து பயிரிடறதுக்கு வந்து முன் வந்தோம்.
இப்போ நான் ஒருத்தர் வந்து என் ஊரில் வச்சுருக்கேன், எங்கள் பக்கத்து ஊர் செட்டரப்பட்டி மூக்குனூர்பட்டி அந்த மாதிரி நீ பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள்லாம் சேர்ந்து நான் வச்சு நெல்லிக்காயை பார்த்துட்டு இப்போ வந்து நிறைய தோட்டங்கள் வச்சுருக்காங்க. என்னோடய தோட்டத்துலேருந்து வந்து ஒரு 8 ஏக்கர் நான் நெல்லி வச்சுருக்கேன். இந்த 8 ஏக்கர் நெல்லியில் மட்டுமே வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு இப்போ போன வருடம் வந்து 7.5 லட்சம் ரூபா எடுத்தேன். ஆனால் என்னோடய இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு 8-9 வருஷத்து உழைப்பு, இனிமேல் வந்து வருமானம் வந்துட்டுருக்கோம். இன்ன வரைக்கும் நான் வந்து இந்த நெல்லி செடியை வச்சா ஒரு 3 வருஷம் கழித்து வருமானம் ஈட்டலாம். நான் வச்சு 8 வருஷம் ஆச்சு. இப்போ 8 வருஷம் கழித்து என்னோடய 8 ஏக்கரில் வந்து 7.5 லட்சம் இந்த வருஷம் தான் கிடச்சிருக்கு. இனிமேல் வந்து எந்த வித உழைப்பும் இல்லாமல் நம்ம வருமானம் எடுத்துக்கலாம், குழந்தைங்களையும் பார்த்துக்கலாம். பட் இந்த நெல்லிக்கனியை வந்து மார்க்கெட் பண்ணுறது கேரளாலேருந்து வராங்க. வரும்போது வந்து அவங்களே டேரெக்டாகவும் எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லை நாங்களும் கொண்டு போய் கொடுக்குறோம். கொள்முதல் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்குது. இன்னொன்று, நெல்லிக்கனியிலேருந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்ட ஒரே ஒரு கனி என்னென்னா நெல்லிக்கனி தான். இதில் வந்து எந்த தன்மையாக இருந்தாலும் சரி, கூலிங்கில் இருந்தாலும் சரி, ஜூஸாக இருந்தாலும் சரி, பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, தேனில் போட்டு ஊற வச்சதாக இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் இதனோட தன்மை விட்டமின் சிங்கிற தன்மை மாறாமல் இருக்கிற ஒரே ஒரு கனி நெல்லிக்கனி மட்டும்தான். இந்த இது வந்து இதை டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு நெல்லிக்கனி சாப்பிட்டோம்னா எந்த வியாதியுமே வராது. அது கண்கூடாக வந்து நாங்கள் எங்கள் குடும்பத்தில் அனுபவிச்சுருக்கோம். இன்ன வரைக்கும் எனக்கு 4 குழந்தைங்க, 3 பெண் குழந்தைங்க, 1 ஆண் குழந்தை. இந்த 4 குழந்தையும் சின்ன வயசுலேருந்தே நான் ஜூஸ் சாப்பிட்றதுக்கு பழகிட்டோம். இது வரைக்கும் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்குன்னு போனதில்லை. எடுத்துக்காட்டு நான் தான் என்னைய தான் சொல்லிக்க முடியும். அது கடவுளுக்கு, இது நெல்லிக்கனி கொடுத்ததுன்ற கடவுள் நமக்கு எனக்கு கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் தான் நான் நினைக்குவேன். இதுதான் வந்து எங்கள் பிரதான தொழிலாக இனிமேல் நாங்கள் பண்ணுறோம். என்னை பார்த்து நிறைய எங்கள் ஏரியா விவசாயிகள் வந்து நிறைய எங்கள் ஊரில் ஒரு 500 ஏக்கருக்கு மேலே வந்து நெல்லிக்கனி பண்ணியிருக்காங்க. இனி எல்லோரும் ஆளுக்கு ஒரு நெல்லிக்கனி சாப்பிட்டோம்னா யாரும் நோய் நொடி இல்லாமல் வாழலாம். இன்னொன்று வந்து இதை வந்து மாத்திரையில் வந்து இதை சேர்த்துறதுக்காக பவுடராக்கி இதை ஜூஸை ஜூஸாக்கி இதை பவுடராக்கி மாத்திரையில் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்களாம் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து நெல்லிக்கனி எங்களுக்கு 1000 டன்னு கொடு, 500 டன்னு கொடுன்னு கேட்குறாங்க. இப்போ எங்களால் அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ண முடியல. இது தமிழக அரசு தோட்டக்கலை மூலமாக எங்களுக்கு வந்து ஏதாவது நிறைய ஃபேக்ட்ரி வைக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது மானியம் ஏதாவது கொடுத்து கொஞ்சம் விவசாயிகளை ஊக்குவிச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அரசாங்கத்திடம் வேண்டும்.